ஹே வாட்ஸ் அப் காய்ஸ், ஆர்ச்சர் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே வந்து ஒரு சூப்பரான டோர்னமெண்ட் ரன் பண்ணியிருக்கோம். டோர்னமெண்டோட நேம் பார்த்தீங்கன்னா கோல்டு வார். ஸோ அப்படின்னு வச்சுருக்கோம். இது வந்து ஸ்குவாட் டோர்னமெண்ட். ஸோ குவாட் டோர்னமெண்ட் நம்மளோட டீம் கவுண்ட் பார்த்தீங்கன்னா 48 டீம்ஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் இன்க்ரீஸ் அதிகமாக வந்துச்சு அப்படின்னா வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறான். ஸோ டோர்னமெண்ட்டோட டோட்டல் ப்ரைஸ் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2600 ரூபீஸ். ஸோ ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 1200, செகண்ட் ப்ரைஸ் வந்து 750, தேர்ட் ப்ரைஸ் வந்து 500, அண்ட் மோஸ்ட் ஸ்கில்ஸ் வந்து 160. அண்ட் என்ட்ரி ஃபீஸ் முக்கியமான விஷயம் வந்து என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பர் ஸ்குவாடுக்கு வந்து 30 ரூபீஸ். இது வந்து பர் ஸ்குவாட் அமௌண்ட்டு. ஸோ 30 ரூபீஸ் என்ட்ரி ஃபீஸு. ஸோ எப்படி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து, ஸோ பேமெண்ட் வந்து கூகுள் பே, ஃபோன்பே ஆர் பேடிஎம், ஸோ மூணுத்தையும் வந்து அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரில் வந்து நீங்கள் கூகுள் பேலையும் சென்ட் பண்ணலாம், ஃபோன்பேலையும் சென்ட் பண்ணலாம், பேடிஎம்லையும் சென்ட் பண்ணலாம். ஸோ பேமெண்ட் பண்ண பிறகு நான் எப்படி என்னோட டீம் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ நீங்கள் பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ண ஸ்க்ரீனோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பரோட வாட்ஸ்அப்புக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணி அதுக்கு கீழே வந்து நீங்கள் டைப் பண்ண வேண்டியது உங்கள் டீமோட நேமு, டீம் லீடர் நேம், அதாவது பிளேயர் ஒன்னோட நேம், பிளேயர் ஒன் தான் டீம் லீடர், அவங்களோட நேமு, அப்புறம் பிளேயர் டூவோட நேமு, பிளேயர் த்ரீயோட நேமு, பிளேயர் ஃபோரோட நேமு. ஸோ இது நாலத்தையும் வரிசையாக டைப் பண்ணிவிட்டு, ஸோ எல்லாமே வந்து கேமில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் வந்து இதில் சொல்லணும். அந்த சிம்பிள்ஸ் அதெல்லாம் தேவையில்லை. நார்மலாக வந்து கேமில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இதில் டைப் பண்ணாலே போதும், நார்மலாக டைப் பண்ணால் போதும். ஸோ அது நாளைக்கு டைப் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள் டீமில் வந்து சப்ஸ்டியூட் பிளேயர் போட்டு ஆடினீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்டியூட் பிளேயரோட நேம். ஸோ இல்லை நாங்கள் 4 பேர் மட்டும் தான் ஆடுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 4 பேர் மட்டும் இதாலே போதும். ஸோ இந்த டீட்டெயில்ஸோட உங்கள் டீம் லீடரோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், முக்கியமான வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் இல்லாத நம்பரை சென்ட் பண்ணாதீங்க, ஓகேவா? ஸோ டீம் லீடரோட வாட்ஸ்அப் நம்பர், பிளேயர் ஒன்னில் இருக்காங்களா அவங்க தான் டீம் லீடர். ஸோ அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரை வச்சு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். உங்கள் டீம் லீடரை வந்து நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் டோர்னமெண்ட் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து அதில் சொல்லிடுவோம். ஸோ மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் மந்த் 9/11/2019 வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரிஜிஸ்ட்ரேஷன் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது 2 நாளைக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்குவாடில் வந்து வெவ்வேறு கில்ட்லேருந்து இருக்கலாம். ஸோ அதில் வந்து எந்த ப்ராப்ளம் கிடையாது, வெவ்வேறு கில்ட்லேருந்து இருக்கலாம், அதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் முக்கியமாக எமுலேட்டர் பிளேயர்ஸ் வந்து நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறோம். எமுலேட்டர் பிளேயர்ஸ் ப்ளீஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க. ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து கேம் ஸ்டார்ட் பண்ணுறப்ப கிக் அவுட் பண்ணிடுவோம். நான் ஆல்ரெடி சொல்லி இப்போயே சொல்லிட்டேன். ஸோ அந்த இடத்துல வந்து சொல்லலை அப்படின்னு சொல்லாதீங்க. எமுலேட்டர் பிளேயர்ஸ் நாட் அலவுடு. ஸோ அது வந்து முக்கியமாக ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஒன்லி மொபைல் பிளேயர்ஸ், மொபைல் விளையாடுறவங்க மட்டும்தான் இருக்கணும், ஓகேவா? ஸோ மற்றபடி வந்து கேம் சம்மந்தமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ண டீமுக்கு வந்து அந்த டோர்னமெண்ட் குரூப்பில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை பற்றி யாரும் கவலைப்பட வேணாம். ஸோ கேம் டைம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து 8:00 மேலே தான் இருக்கும். ஸோ 8-9 அந்த ரேஞ்சு, 8-9 அப்படி இருட்டி 9-10. ஸோ 8-10 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எத்தனை மேட்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து லீக் மேட்ச் வந்து குரூப், ஒவ்வொரு குரூப்புக்கும் வந்து மினிமம் 3 மேட்சாவது இருக்கும். ஸோ 3 மேட்ச் வச்சு பாயிண்ட்ஸ் பேஸ்டாக வந்து நாங்கள் டீம் செலக்ட் பண்ணி அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போவோம். ஸோ வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கும் பாயிண்ட்ஸ் உண்டு, கில்ஸுக்கும் பாயிண்ட்ஸ் உண்டு. ஸோ அது வந்து நினப்பில் வச்சுங்க. அண்ட் வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேம் சூப்பர் டீட்டெயில்ஸ்லாம் வந்து டோர்னமெண்ட் குரூப்பில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே வந்து நம்ம லீடர் டீம், உங்கள் டீமோட லீடருக்கு வந்து ஸோ எல்லா டீட்டெயிலும் போயிடும். ஸோ அதை பற்றி யாருமே கவலைப்பட வேணாம். கரெக்டான டைத்தில் வந்து கரெக்டான டீட்டெயில் வந்து எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும். ஸோ காய்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான டீட்டெயில், அது சம்மந்தமாக டவுட் எல்லாமே வந்து நான் கிளியர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே டோர்னமெண்ட் கேம் சம்மந்தமான டீட்டெயிலாக வந்து அந்த குரூப்பில் வந்து அந்த டீட்டெயிலுக்கு வந்து நாங்கள் கண்டிப்பாக சொல்லிடுவோம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வந்து உங்கள் டீமை கண்டிப்பாக சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். அண்ட் இந்த போஸ்டர் அப்புறம் வந்து நம்மளோட டீட்டெயில் எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பில் ஆல்ரெடி சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். கம்யூனிட்டி டேப்லையும் இருக்குது, முடிஞ்சால் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட உங்களோட கில்டு குரூப்பு அந்த மாதிரி மற்ற வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஷேர் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு சீக்கிரமாக ஃபில் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் 48 டீம்ஸு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக குயிக்காக வந்து ரிஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோர்னமெண்ட்டு செமையாக ஹிட் ஆகிறதுக்கு உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக வேணும். ஸோ கீப் சப்போர்ட்டிங், கீப் ஷேரிங், அண்டு லைவ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வந்து அதுலேயும் வந்து எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன், இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். திஸ் இஸ் ஹாட் ஷாட் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை பை.